கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த வேடப்பட்டியில் உலாவரும் காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம். தென்னிலவன், இத்தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது கோவை பேரூர் வேடப்பட்டி, அதே போல நரசிபுரம், தொண்டாமுத்தூர், அதே போல தீத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்கள்ல வந்து ஒற்றை காட்டு யானை உலா வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வந்து சுற்றி வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இங்க கரடிமடை பகுதியில் இருக்கக்கூடிய ஊருக்குள் வந்து கிட்டத்தட்ட 4 பேர் வந்து இந்த காட்டு யானையால வந்து காயமடைஞ்சிருக்கிறார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக தீவிரமாக வனத்துறையினர் இரவு நேரங்கள்ல ரோந்து பணி மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல நேற்று இரவு வந்து வெளியே வராத காட்டு யானை இன்று அதிகாலை பாத்தீங்கன்னா வனப்பகுதியிலிருந்து வெளியேறி பேரூர் வேடப்பட்டி சாலை வழியாக தற்போது ஊருக்குள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மலைப்பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்துள்ள அந்த காட்டு யானை தற்போது பேரூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் பின்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்டு யானையை விரட்டும் பணியில வந்து இங்க இருக்கக்கூடிய கோவை வனச்சரக வனத்துறையினர் மற்றும் மதுக்கரை வனச்சரக வனத்துறையினர் இணைந்து அந்த யானையை விரட்டும் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் இது வந்து மாநகராட்சி பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த யானை மீண்டும் முன்னோக்கி வந்தால் இங்க வந்து அதிக அளவு பொதுமக்கள் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி என்பதனால ஒரு அசம்பாவித சூழல் ஏற்படும் என்ற காரணத்தினால தொடர்ந்து அந்த யானையானது வனத்துறையினால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பேரூர் வேடப்பட்டி சாலையில வந்த அந்த யானை பாத்தீங்கன்னா நிர்மல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் சென்று அங்கிருந்த அந்த மாங்காய் மரத்திலிருந்து மாங்காயை பறித்து சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து நடந்து செல்லும் அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்போது பாத்தீங்கன்னா பேரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியின் பின்புறத்தில் ஒரு புதர் போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த ஒற்றை காட்டு யானை நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வனத்துறையினர் அதை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. அதை வந்து எவ்வாறு வனப்பகுதிக்குள் விரட்டலாம் என்பது குறித்தும் இங்க இருக்கக்கூடிய அந்த வனத்துறை உயர் அதிகாரிகளும் தற்போது இங்க ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த காட்டு யானை வந்து பேரூர் பகுதியில தொடர்ந்து முகாமிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அருகாமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. அதே போல யானை இருக்கக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் செல்லாத வகையில வந்து பேரூர் போலீஸாரும் வந்து இங்க வந்து இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.